ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பனினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனுடைய அழிவுக்கு தேவர்களே காரணம் அப்படின்னு கருதி அவங்கள பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தாங்க. அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள். பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்று கேட்டாங்க. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது அப்படின்னு மகிஷி வரம் கேட்டாங்க. கேட்ட வரம் கிடச்சிச்சு. வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தா. தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டாங்க. விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார். பம்பா தீரத்தில் ஒரு குழந்தையா ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தைய பந்தளம் கொண்டு வந்து ராணிட்ட கொடுத்து மகிழ்ந்தார். கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டை அப்படின்னு ஐயப்பன் என்ற பெயரும் சூட்டினாங்க. பகவான் வருகையால் ராணியும் கருவிச்சாங்க. எல்லா லட்சணங்களும் கூடிய பாலகனும் பிறந்தான். அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினார்கள். மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடும் செஞ்சார். இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானா தனக்கு செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் அப்படின்னு எண்ணி மணிகண்டனையே ஒழிக்க பார்க்குறான். ஆனால் ஒன்றும் பலிக்கலை. அதுக்கப்புறமா தனது சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வந்தாதான் மகாராணிக்கு வந்திருக்க நோய் போகும் அப்படின்னு சொல்லி அரண் வைத்தியர்களை கொண்டு சொல்ல சொன்னான். இது சூழ்ச்சி என்று தெரிஞ்ச போதும் மணிகண்டை புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றார். ஐயனுடைய வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவான பொன்னம்பலமேட்டில் பூஜை செஞ்சு மகிஷியினால் படும் துயரத்தை கூறினாங்க. மணிகண்டன் தேவலோகம் செஞ்சு மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாங்க. ஐயன் அவள் மேல் நர்த்தனம் ஆடி மகிஷியை உயிரிழக்க செஞ்சாரு. மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் அவளை தெரிவிச்சாங்க. ஆனால் தான் பிரம்மச்சரிய நிச்சயத்தில் உள்ளதால் அது சாத்தியமாகாது அப்படின்னும், தான் இருக்கும் இடத்தின் இடது பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மா என்ற பெயருடன் அவர் விளங்கி வர ஐயன் அருள் செஞ்சாங்க. மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தாங்க. பின் யாவரும் புலியா மாறி ஐயனுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தளம் செஞ்சாங்க. புலிக்கூட்டம் வருவதை கண்டு மக்கள் பீதியடைந்தனர். ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டன்கிட்ட செஞ்ச தவற சொல்லி மன்னிப்பும் கேட்டாங்க. மணிகண்டனு, மன்னிப்பதுக்கு எதுவும் இல்லை, எல்லா லீலைகள் படி நடந்திருக்கு. நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிஞ்சிட்டு இனி நான் தேவலோகம் செல்றேன் அப்படின்னு சொன்னார். மன்னன், பகவானே, தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம், அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து, இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றான். அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அங்கு 18 படிகளுடன் கிழக்கை நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் செஞ்சார். மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் ஊன் புறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் 18 படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார். ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து 48 நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித 18 படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர்.
ஆண்டுதோறும் மகர சங்கராத்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள்பாலிக்கிறார். ஐயப்பனின் வாழ்வில் பாபரின் பங்கும், பாபர் ஒரு இஸ்லாமியர், கொள்ளைக்காரராக இருந்தார். ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் வழியில் அவர் தன்னுடன் வந்த மக்களுக்கு கூடாரங்கள் அமைத்து கொடுத்து தங்க வைத்திருந்தார். கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் கொள்ளையடித்து அந்த பொருட்களை தன்னுடன் தங்கியிருக்கிறவர்களுக்கு வழங்கி வந்தார். அரசர்களால் பாபரை பிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் ஐயப்பனிடமே இது பற்றி முறையிட்டனர். ஒருமுறை ஐயப்பன் பாபரை காண சென்றார். குழந்தையாக இருந்த ஐயப்பன் பாபருக்கு எச்சரிக்கை விடுத்தார். என்னை காண வரும் பக்தர்களை துன்புறுத்தினால் உன்னை அழித்து விடுவேன் என்று கூறினார். இரக்க குணமுள்ள பாபர் சிறுவனான ஐயப்பனை பார்த்து, நீ என் குழந்தை போல இருக்கிறாய், உன்னை எப்படி நான் கொள்ளுவேன், என்னை நீ துன்புறுத்தாதே, போய்விடு என்றார். இதற்கெல்லாம் கலங்காத ஐயப்பன் பாபரை கொல்ல முயன்றார். உடனே பாபர் ஐயப்பனிடம், என்னை நீ கொஞ்சுவிட்டால் என்னை நம்பி இங்கு குடியிருக்கும் மக்களை என்ன செய்யப்போகிறாய் என்று கேட்டார். உடனே ஐயப்பன், அவர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என்றார். அதன்படி அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. எனது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் உனது இடத்துக்கும் வருவார்கள். அவர்களை சோதித்த பின்பே நீ எனது மலைக்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். இதன்படி சரியாக விரதம் இருக்காதவர்கள், பிரம்மச்சாரியம் பூணாதவர்கள், இளம் பெண்கள் ஆகியோரை நீ இந்த இடத்திலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஐயப்பனின் தாராள மனமறிந்த வாபர் ஐயப்பனின் சொல்படி இன்று வரை பக்தர்களை சோதித்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த பள்ளிவாசலில் பக்தர்களுக்கு இப்போதும் திருநீறு தருகிறார்கள். அங்கு விபூதி பூசிய பிறகுதான் சபரிமலைக்கு செல்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பனின் தந்தையான பந்தள ராஜாவினுடைய குடும்பம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஐயப்பனுடைய கோயிலுக்கு சென்று தரிசிக்க அவர் கட்டளை விடுத்திருந்தார். அதன்படியே அவர்கள் ஆண்டுதோறும் அங்கு சென்று பூஜை நடத்தி வழிபட்டு வருகின்றனர் ஐயப்பனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.